அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தூர் மீனவன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆற்றுலேருந்து தண்ணியை வெட்டி விட்டாங்க, வெட்டி விட்டு அது கடல் நோக்கி போச்சு. அந்த போனப்பில் என்ன ஆகிட்டுனா, அந்த ஆற்றுல கிடந்த மீன்கள் ஃபுல்லாக நம்ம அலை மடக்கு கரையை வந்து அவ்வளோ மீன்கள் வந்துட்டு, அப்போ நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் நம்ம போய் ஒரு வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்தாப்புல என்ன ஆகுதுன்னா, அதில் ஒரு ஆள் பக்கத்தில் அந்த அளவு மடக்கு இருக்குதுங்களா, அதில் வலை விட்டாப்புல மீன் நிறைய மீன்கள் பிடிச்சிருந்தாங்க. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பிள்ளை பாருங்கள். வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். அது மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி வீடியோக்கு கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோவில் என்ன நடக்கும் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா, இவங்க தான் அந்த வலை விட்டு வலையை வாங்கி வச்சுட்டு அந்த மீனை கழிக்க போகிறாங்க. நம்ம அந்த நேரம் தான் போனோம். போனாப்புல என்னென்னா, அவங்க அந்த மீனை கழிக்கிறத மட்டும் நான் பார்த்தோம். பார்த்தீங்களா, கரகம் சிறையா பாலை பொடி பொடி சுண்டுகள், இந்த மீன்கள் வந்து அவங்க போட்டிருக்க வலை ரொம்ப பழைய வலை, ரொம்ப அழிஞ்ச வலை. அந்த வலையிலே இவ்வளோ மீன்கள் பட்டிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆற்ற வெட்டி விட்டனால அந்த கடலுக்கும் ஆற்றில் உள்ள மீன்கள் ஃபுல்லாக கரை நோக்கி வந்து அவ்வளோ அவங்களுக்கு இந்த வலையில் மட்டும் நிறையா மீன்கள் பட்டுருந்துச்சு. இது நான் வந்து இந்த காட்டுறது மே உலகிற இடத்துல மட்டும் மீன் எப்படி கிடக்குன்னு பாருங்கள். இதில் வந்து சிறையாக ஒரு சிறையாக கிடக்கு, ரெண்டு மூணு பாலை கிடக்கு பாருங்கள். எல்லா மீனும் உயிரோடு தான் கிடக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த மீன்களுக்குள்ள அப்போ வந்து கழிக்க போகிறாங்க. கழிக்கிறதுன்னா அது இலவுல எடுக்கிறது, அந்த மீனை வந்து நம்ம அப்படியே வலையிலேருந்து எடுக்க போகிறாங்க. அது அவங்க எப்படி எடுக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து எதுக்கு விட்டா வளங்கிட்டிங்கன்னா, இந்த நம்ம இந்த குழம்பு கறிக்கு வீட்டோட குழம்பு காண்டி விட்டது. இப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு வந்து நம்ம குழம்பு காண்டி விட்டது. அதில் அவங்களுக்கு பட்ட மீன்களை பாருங்கள். சின்ன வலை தான், ரொம்ப பெரிய வலைலாம் இல்லை பாருங்க. அதில் ஒரு பாறை, ரெண்டு மூணு பாறைகள் கிடக்கு பாருங்க. பாறை உதறி விட்டுனு அந்த வலையை விட்டு தட்டினவுன உளுந்துட்டு இதில் ஃபுல்லாக ஒரே பொடி பொடி பாறை. அந்த மேவலுன்னு சொல்கிற இடத்துல மட்டும் சிறையா பாலை மீன்களாக கிடக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வலையில் உள்ள எடுக்காங்க. எதுக்குன்னா, அந்த மீன்களை ஃபுல்லாக எவ்வளோ எவ்வளோ எடுத்து வீட்டு கறிக்கு கொண்டு போகிறக்காண்டி எவ்வளோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. இவ்வளோ மீன்களையும் அவங்க இவ்வளோ மீன்கள் படுன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணி பெருக்கானது, தண்ணி நீரோட்டத்துக்காண்டி அப்படியே அந்த மீன்களானது அப்படியே சேர்ந்துட்டு மொத்தமாக. ஏன்னா வந்து அந்த ஆற்றுக்கும் கடலுக்கும் ரொம்ப நாளாக இடைவெளி இல்லாமல் அடைச்சிருந்துச்சு. இப்போ அந்த ஆற்றுக்கும் கடலுக்கும் வந்து அந்த இடைவெளி கிடச்ச உடனே தண்ணியானது ஓடவும் அந்த மீன்களானது கரையை நோக்கி வந்துட்டு வந்தனால அவங்களுக்கு வலை விட்டாப்புல கரெக்டாக வந்து அவங்களுக்கு வலையில் மாட்டிக்கிட்டு பாருங்கள். இப்போ இதில் ஒரு சிறையாக கிடக்கு. இந்த சிறையாக எப்படி அவங்க எடுக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா இந்த வலை ரொம்ப நைஸாக இருக்கும், ரொம்ப எப்படின்னா லேசாக ஒரு வரலை வச்சு அமுக்கினா கூட கிழிஞ்சிரும். அவ்வளோத்துக்கு வலை வந்து ரொம்ப நைஸாக இருக்கிற வலை. அவங்க பார்த்து தான் எடுப்பாங்க பாருங்கள். இந்த மீனை எடுக்கிறக்காண்டி இவ்வளோ நாலஞ்சு பேர் வந்து நிற்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆளுக்கு அஞ்சாறு எடுத்துகிட்டு போகிறதுக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி எடுக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு மீனாக பார்த்து பார்த்து தான் உருவணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இழுத்து அந்த வலையில் உள்ள அந்த கண்ணின்னு சொல்கிறதெல்லாம் அத்துரும். அதனால் மெதுவாக அவங்களுக்கு எப்படி அவங்க அந்த நேக்காக எடுப்பாங்கன்னு பாருங்கள். இவ்வளோ மெதுவாக அவங்க எடுத்தால் தான் அந்த மீன் எடுக்க முடியும். நான் பிடிச்சி பிடிச்சி எடுத்தேன்னா அந்த வலையில் உள்ள கண்ணிகள்லாம் அத்திரும், வலையெல்லாம் ஒன்றுத்துக்காகாமல் போயிடும். அதனால் ரொம்ப அவங்க கொஞ்சம் கவனமாக எடுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த வலையை வச்சு அவங்க கடலுக்கு நினைக்காத போகாத நாட்களில் கரைக்குள்ளோ இந்த கரையோரமாக வலை விட்டு மீன் பிடிப்பாங்க. அது அவங்களுடைய குழம்பு பாட்டுக்கு ஆகிரும், வீட்டோட குழம்பு பாட்டுக்கு. இப்போ பார்த்தீங்களா, இப்படி தான் ஒவ்வொரு மீனெலாம் அவங்க எடுக்கணும். மெதுவாக தான் எடுப்பாங்க. எப்படி எடுக்காங்கன்னு பாருங்கள். ஏன்னா அந்த ரொம்ப நைஸாக எடுக்கணும். அவங்க வலை விட்றதை நம்மளால் காட்ட முடியல. அதே மாதிரி அங்கே மீனை கொண்டு வரதையும் காட்ட முடியல. நம்ம அப்போ தான் கடற்கரைக்கு வந்தோம். திருப்பி சரி, அவங்க இவ்வளோ மீன்கள் பட்டிருக்கிறத நம்ம காட்டுவோமே, அப்படி தான் காட்டுறேன். இதில் ஃபுல்லாக அந்த பாறை சிறையா பாலை மீன்கள் தான் கிடக்கு. இந்த அவ்வளோத்தையும் ஒன்று விடாமல் எடுக்காங்க பாருங்கள். எப்படி எடுக்காங்கன்னா, மெதுவாக அந்த லெவல் பண்ணி எடுக்கணும். ஏன்னா வந்து இல்லைன்னா அந்த வலையான அத்துரும். நல்லா மெதுவாக எடுப்பாங்க. நம்ம வீடியோ முழுவதும் பார்த்துருக்கீங்க. வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டு சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். நன்றிகளுடன் உங்கள் நண்பன் செந்தூர் மீனவன்.